மதம் சார்பான நற்சிந்தனை பகுதிகளை பார்த்துவிட்டு இணைந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழின் நிகழ்ச்சி ஊடாக, அதாவது இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைவதனால் நடக்கின்ற, அதாவது நன்மைகள் ஒரு பக்கம் வந்து தீமைகள் ஏற்படுகின்றன, இவை சம்பந்தமாக நாங்கள் இன்றைய வணக்கம் தமிழின் நிகழ்ச்சி ஊடாக கதைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பக்கமாக பார்க்கும்போது வந்து அதிநவீன தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைவதால் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல நன்மைகள் அதன் மூலம் கிடைக்கின்றது. ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கும்போது தீமைகள் கூட கிடைக்கின்றது. அதாவது நல்லா இது சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து இயந்திர வலு தான் வந்து அதிகமாக இருக்கின்றது, மனித வலு வந்து குறைவாக காணப்படுகின்றது. உண்மைக்குமே அதனை நாங்கள் நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் முதல் முன்னைய காலங்களில் வந்து மனித வலுவை வச்சு தான் வேலைகள் நடைபெற்றன. அதன் மூலமாக மனிதர்களுக்கு பல வேலைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்று பார்த்தால் படித்த வேலை செய்யக்கூடிய ஆண்களோ சரி பெண்களோ சரி வீட்டில் வந்து வறுமையாக, அதாவது வந்து வேலை இல்லாமல் தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பல இயந்திரங்கள் வந்ததுனால அவர்களுக்கு வேலை என்பது இல்லாமல் இருக்கின்றது. எனவே வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த வயல்கள் நலாய்ந்து சொன்னது போல, இப்போ முதல் வந்து உழவன் தான் வந்து கலப்பையை வச்சு வந்து இந்த வயலை வந்து உழுது கொண்டிருப்பான். ஆனால் இப்போ வந்து உழவு இயந்திரங்கள் வந்திருக்கிறது. நெற்கதிர்களை வெட்டுவோ சரி என்னவோ சரி இயந்திரங்கள் வருகின்றது. இப்போ ஒரு கிடங்கை கிண்டுவதற்கு கூட ஒரு இயந்திரம் கூட வந்திருக்குது. அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வந்து எங்களுடைய நவீனம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வந்து கவலையாகத்தான் இருக்கின்றது. எனவே வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மனிதன் வந்து முதல்ல தன்னுடைய கையாலே வேலையை செய்யும் போது வந்து அவன் வந்து சக்தி மிகுந்த, அதாவது வந்து பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தைரியமான ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் இன்று வந்து முன்னே காலங்களில் வாழ்ந்த மனிதருக்கு வந்து பல வேற நோய்கள் வந்து அண்டாமல் இருக்கும், வருத்தங்கள் வரும். ஆனால் இன்று வந்து கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவன் வந்து இயந்திரத்தின் மூலமாக வேலைகளை செய்யும் பொழுது வந்து அவனுடைய உடலில் வந்து கொழுப்புகள் சம்பந்தம் சம்பந்தமான உணவுகளை உட்கொள்ளும் போது கொழுப்புகள் வந்து அவனுடைய உடலில் வந்து தங்கி விடுகிறது. எனவே இதன் மூலமாக வந்து கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பல நோய்கள் ஏற்படுகின்றது. எனவே இதில் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதன் வந்து பல வேலைகளை வந்து செய்ய வேண்டும். இயந்திரத்தின் மூலம் செய்யாமல் தன்னுடைய கையாலேயோ தன்னாலேயோ பல வேலைகளை செய்தான் அப்படின்னு சொன்னால் மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருப்பான். இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் நிறைய விடயங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக கதைப்போம். நிகழ்ச்சி நடத்த பகுதிக்குள் செல்லலாம். அதாவது எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு பகுதியும் கூட 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்கள். ஒவ்வொரு ராசியினரும் எதிர்பார்ப்பீங்க, இன்றைக்கு வந்து எனக்கு எவ்வாறு அமையப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. அந்த எதிர்பார்ப்போட இந்த பகுதியை பாருங்க. அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன் துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசணியை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்திரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி, வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிரசின் கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் பங்குனி மாதம், சர்வாரி வருடம் பங்குனி மாதம், 21 நாள், 3/4/2021 சனிக்கிழமையாகும். தேபரை சஷ்டி திதி கூடிய நாளாகும். கேட்டை நட்சத்திரம் முற்பகல் 8:55 வரையும் அமைந்து கொள்ளும். சித்தம் இன்று சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமைந்துவிடும். ராகு காலம் 9 தொடக்கம் 10:30 வரையும் ராகு காலம். சுப நேரம் 3 தொடக்கம் 4:30 வரையும் சுப நேர காலமாகும். இன்றைய நாள் கிரக அம்ச மண்டல அமைவின்படி மேடராசி நேயர்களுக்கு சந்தோஷமான சமாச்சாரங்கள் செய்திகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷங்கள் அமைந்து கொள்ளும். இடபராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன முட்கோபம் சார்ந்த விடயதானங்கள் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு சிறிய பயப்பாடுகள் ஆயினாலும் ஆதாயம் சார்ந்த விடயதானங்கள் பொருளாதார வரவுகள் சார்ந்த செய்திகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு கச்சிதமாக காரியங்களை செயற்படுத்தி கொள்வார்கள். சிம்மராசி நேயர்கள்
எதிரிகள் நண்பர்கள் என்ற வகையிலே பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். கன்னி ராசி நேயர்கள் இன்று புகழ் பாராட்டுக்கள் அன்பு சார்ந்த விடிய தானங்கள் சிறப்பாக அமைந்து கொள்ளும். துலா ராசி நேயர்களுக்கு நண்பர்களினாலே நன்மைகள் ஒத்தாசைகள் போன்றவை கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மறதி அல்லது இடர்பாடுகள் அல்லது மனக்குழப்பங்கள் சார்ந்த விடிய தானங்கள் அமைந்து கொள்ளும். விநாயக பெருமான் கேது பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்ய வேண்டியதாக இருக்கும். தனுராசி நேயர்களுக்கு புகழ்ச்சிகள் பாராட்டுகள் நன்மைகள் கிடைத்து கொள்ளும். மகர ராசி நேயர்கள் இன்று பலு ஊக்கம் கொண்டவர்களாக ஆக செயற்பாட்டுக்குரியவராக அமைந்து கொள்ளுவார்கள். கும்பராசி நேயர்களுக்கு சுகமான சிந்தனைகள் ஏற்கனவே முடிவெடுத்த சில விடயங்கள் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு சுத்தம் சூழ்ந்து சந்தோஷமான செய்திகள் அல்லது நண்பர்களுடைய ஒத்தாசைகள் போன்றவை அமைந்து கொள்ளும். பொதுவாக இன்று ராசி மண்டல அமைவின்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் நன்மைகளுக்குரிய காலமாக அமைந்து கொள்ளும் என்று கூறிக்கொண்டு விபத்துக்கள் ஆபத்துக்கள் என்ற விடியத்தானங்கள் ஜாதக ரீதியாக கணித்து முன்னோர்கள் அவதானமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விளைவுகள் அல்லது ஆபத்துக்களை ஒருவர் சந்திக்க வேண்டிய அமைப்புள்ள சாதகங்களாக இருக்கும் இது என்ற ஒரு சிறு விடிய தானங்களை சிறிது பார்க்கலாம் என இருக்கிறேன். லக்கினத்தில் சுப கிரகம் ஆயினும் அசுப கிரகம் ஆயினும் வீற்றிருக்க அவருடன் செவ்வாய் சனி கூடினால் சின்ன சின்ன ஆபத்துக்கள் இடைசுகம் வந்து செல்லும். லக்னத்தில் இருக்கும் கிரகத்தை அசுப கிரக பார்வைகள் பார்த்து கொண்டாலும் அதாவது 22 பாகை அல்லது 4 பாகை குறைவாக இருக்கிற கிரக அமைவுகள் அமைந்து கொண்டால் அங்கு திடீர் ஆபத்துக்கள் விபத்துக்கள் அமைந்து கொள்ளும். அல்லது அசுப திருஷ்டியுள்ள வகையிலே சூரிய உதய காலமோ அல்லது அஸ்தமன காலம் சந்திரன் அஸ்தமிக்கிற காலமாக இருந்தால் அங்கும் அசுப கிரகங்களுடைய பாவ கிரகங்கள் அல்லது பாவ சிருஷ்டிகள் கிடைக்குமானால் ஆபத்துக்கள் வந்து செல்லும் என்று கூறி இது பற்றி மேலும் மேலும் சிறிது விளக்கம் சொல்லுவோம் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.